Hi friends, இப்போ வந்து எக் மயனைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மூணு முட்டைக்கு தேவையான பொருட்கள் இது ஒன்றோட சேர்த்துக்கலாம். மூணு முட்டை உடைச்சாச்சு. இதில் ஏழு போல் ஏழு பல் நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். பத்து போல் மிளகு போட்டுக்கோங்க. இதில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரு மூடிட்டு நமக்கு வந்து மிக்ஸியில் பல்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம இப்படி அடித்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப திக்கலாக இருக்காது. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஆயில் விட்டு அடிச்சுட்டு மறுபடியும் ரெண்டாவது வாட்டி ஆயில் விட்டு நம்ம இப்படி அடிக்கலாம். கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு அப்புறம் பல்ஸ் கொடுக்கலாம். அப்போ தான் அந்த லிக்யூட் வந்து திக்காக ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சோண்டு திக்காயிடுச்சு. மறுபடியும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு மூணு முட்டைக்கு நமக்கு ஒரு 150 ஆயில் தேவைப்படுங்குதுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம இப்படி பல்ஸ் கொடுத்து அடிச்சுக்கிட்டால் தான் நமக்கு அந்த திக் கண்டன்சி கரெக்டான முறையில் வரும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஹைஜீனிக்காக வீட்லேயே மயோனைஸ் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி நம்ம கொஞ்சம் நேரம் ஓட்டி ஓட்டி நம்ம பல்ஸ் கொடுத்துக்கிட்டா தான் நமக்கு சரியான கண்டென்சியில் மயோனைஸ் ரெடியாக இருக்கும். பாருங்கள், நான் இப்படி தான் பண்ணுவேன். இது வந்து இந்த சிக்கன்னு பேன் கிரில்டு இந்த மாதிரி கிரில்டு ஐட்டம்ஸ்க்கெல்லாம் மயோனைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூனு வச்சு நம்ம இப்படி கிளறும்போது அது கொஞ்சம் திக்னஸ் இருக்கா இல்லையா நமக்கு அது தெரிஞ்சிடும். பாருங்கள், ஒருவேளை நமக்கு அந்த திக்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஆயில் ஊற்றிட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் நமக்கு பல்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த திக்னஸ் வரும். இதனோட நம்ம ஆலிவ் ஆயில் கூட ஊற்றிக்கலாங்க. அது போட்டால் இன்னுமே சீக்கிரமாக திக்னஸ் வந்துடும். நான் வந்து ஆலிவ் ஆயில் இல்லை, அதனால் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து கோல்டு வின்னர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம போட்டு பல்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளேவர் இல்லாமல் இருந்தால் தாங்க இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ நான் வந்து வீட்லேயும் செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி. இது போல் உங்களுக்கும் நீங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பல்ஸு தான் நான் விட்டு விட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தா தான் சரியான கண்டென்ட்ஸில் வருதும். பாருங்கள், அதை விட கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த திக்னஸ் சரியான இதுவாக இருக்குது. ஸோ இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்பூனில் எடுத்தால் நமக்கு கொஞ்சோண்டு அந்த இதுவாக விழணுங்க. அப்போ தான் நமக்கு மயோனைஸ் ரெடி அப்படின்னு நமக்கு தெரியும். இது போல் நம்ம ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு வீட்லேயே நமக்கு கொடுத்துர்லாங்க. நான் எப்போயுமே அப்படி தான் ரெடி பண்ணி வைப்பேன். ஸோ நம்ம அந்த சிக்கன் கிரில்டு இந்த மாதிரி பண்ணும்போது இது நமக்கு நல்ல நான் வீட்லேயே செஞ்சால் நம்ம விரும்பி சாப்பிட்லாம் இல்லைங்களா. அதனால் நான் வீட்லேயே செஞ்சுக்கிறேன். ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 3 டேஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.